வணக்கம். உங்கள் விவசாயி இன்னைக்கு என்னன்னா ஒரு அதிர்ச்சியான செய்தி. வயலுக்கு வந்தேன், புரட்டாசி மாதம் பிறக்க போகுது. நம்மளுக்கு பெருமாள் பக்தர் அதிகம். நான் இந்த புரட்டாசி இப்போதான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி வயலுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ கோழி எடுத்து அப்படியே பொடி பொடியாக நறுக்கி சின்னதாக வெங்காயம் ஒரு நாலு, தக்காளி ஒரு ரெண்டு, மிளகாத்தூள் ஒரு 100 கிராமு, பச்சை மிளகா ஒரு ரெண்டு, இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பொறுக்கி பரட்டி எடுத்து அப்படியே சாப்பிட்டு வயலில் படுத்துட்டேன். எழுந்திரிச்சு பார்த்தேன், மணி 6 ஆகிடுச்சு. 6 ஆனோன்னு பார்த்தோம்னா மேகம் கருக்குது, மழை வர போகுது. அப்புறம் மழை வர மாதிரியா இருக்குது. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்டாசி மாதம்னாலே அடமழை தான் பெய்யும். அதெல்லாம் காலம் மாறி போச்சு, மழை இல்லை. ஆடி மாதம் தெளிச்ச தொட்டப்பயிறு, மோச்ச கோட்டை, செஞ்சோளம், கருஞ்சோளம், இது கேவுரு, இதெல்லாம் தெளிச்சு அப்படியே கிடக்குது. அதோட இந்த தவிர ஊன்னது இதெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. எல்லாம் முளைச்சி கருவி போச்சு. வருமுன்னு இந்த மழையை நம்பி தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கும் விவசாயம்லாம். இந்த புரட்டாசி பிறக்கும் போது எம்பெருமான் கருணையால் நாளை ஒரு நாள் கேப் இருக்குது. வியாழக்கிழமை இந்த கறி சாப்பிடாதவங்கள முக்கியமாக கறி சாப்பிட்டுக்குங்க. இந்த பெருமாள் பக்தர்கள்லாம் அனைவரும் ஏன்னா அதுக்கு மேலே கறி சாப்பிட மாட்டாங்க 30 நாளைக்கும். அதனால் இன்றைக்கி நான் தான் எடுத்து சாப்பிட்டோம் வயலில். அப்படியே சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு பார்த்தா மணி 6 ஆச்சு. சரி என்ன பண்ணுவோம், நம்ம நண்பர்களில் ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு பாயை சொல்லிட்டு போகலான்ட்ருக்கோம். ஆனால் மேகம் மேலே பார்த்தோம்னா கருங்கும்னு இருக்குது. வீட்டுக்கு போகிறதுலே மழை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 50 கிலோ சோளத்தை வாங்கி தெளிச்சு விட்டேன். கிலோ வந்து 60 ரூபான்னு வாங்கி தெளிச்சிருக்கேன். என்ன சொல்லோம்னா சோளத்துலேயும் 4 விதம் இருக்குது. கரிஞ்சோளம், செஞ்சோளம், வெள்ளை இருக்குது, மஞ்சள் மக்கட்டை, கண்மூடி சோளம், இருங்கு சோளம் அப்படின்னு பல பல சோளங்கள் இருக்குது. இதெல்லாம் வாங்கி தெளிச்சிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கி மழை வரேன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனக்கு மழை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும். அடுத்தது அந்த புரட்டாசி மாதம் நிறைய வெங்காயம் வைக்கலாம், அடுத்தடுத்து பயிர் பண்ணலாம், காய்கறி போடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். இதுக்கெல்லாம் வர்ண பகவான் தான் கண்முழிக்கணும். ஆனால் அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.